ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு தக்காளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டும் வைக்கலாம், பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி போட்டு வைக்கலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமுக்கு மேலே எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராமு, பெருசாக பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் இஞ்சி, ரொம்ப நிறையா போடக்கூடாது இந்த குழம்புக்கு, கம்மியான அளவு தான் போடணும். இந்த சைஸ் இஞ்சி போட்டிங்கன்னா போதும். இதுதான் இஞ்சி. தக்காளி ஒரு 4-5 தக்காளி போடலாம், மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி. இது ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம், 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. இது தாளிக்கிறதுக்கு கசகசா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 2 பட்டை, 3 கிராம்பு, இதுதான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த கிராம்பு, கசகசா, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிட்டு வெங்காயம்லாம் அதிலே போட்டுக்கலாம். தக்காளி தவிர எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன், கொஞ்சம் கம்மியாக வதங்கினா போதும். அப்புறம் நம்ம இதோட தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா சேர்ந்து எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வதங்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்காது, அதனால் வெங்காயம் ஒரு 5 நிமிஷம், வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியே கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை 4 தக்காளி போட்டிருக்கிறேன். நம்ம கட் பண்ணி போடுறப்ப ஜூஸ் வெளியில் வந்துடும், அதனால் வெங்காயம் வதங்காதுங்கனால தான் முழுசாக போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இதுலேயே போட்டுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடும், வெங்காயமும் வதங்கிடும், குழம்புக்கு தேவையானது இதுலேயே போட்டு மறுபடி போட்டுறாதீங்க மறந்து. நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது வதங்கிறதுக்கு, சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 4 இலை கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம அதோட போட்டு அரைக்கிறப்ப. அதையும் இதையும் போட்டுக்கலாம். இது ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். நம்ம முதல்லையே போட்டால் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி தக்காளி குழஞ்சி வெந்து வரணும். இந்த வதங்கிறதும் வெங்காயம் வதங்கிறது இதெல்லாம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. நம்ம எல்லாம் ஒன்றாவே போட்டு செய்யலான்னு செஞ்சோம்னால இந்த டேஸ்ட்டு வராது. ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்ததாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் செய்யணும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி லஞ்சுக்கும் பண்ணலாம். இதுவுமே சாப்பாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம லஞ்சுக்கும் இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்து போட்டு பண்ணலாம், அது லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்பூனில், இது டீஸ்பூனை விட பெருசு, டேபிள் ஸ்பூனை விட கம்மி.
நம்ம யூஸ்ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் வச்சுருக்க டேபிள் ஸ்பூன் அளவு எல்லோரும் வச்சுருக்க மாட்டோம். இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டோம்னா இந்த குழம்புக்கு சரியாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த தேங்காய் தக்காளியோட வதங்கட்டும். குழம்பு மிளகாய்த்தூள் இதோட வதங்கி வந்துருச்சு. அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனும் வரமிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய ஸ்பூனில் போடக்கூடாது, மீடியமாக நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க அந்த ஸ்பூனில் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த குழம்பு மிளகாய்த்தூள் பச்சை வாசம் ஒரு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியிருக்கிறோம். நம்ம வதக்கிட்டு கொதிக்க வைக்க தான் போகிறோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். இது தேங்காய் வந்து ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய். இந்த குழம்பு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சிலர் வீட்டில் குழம்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, சிலர் வீட்டில் குழம்பு ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஆனால் இது 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் கம்மியாக 2 பேர் இருக்கிறவங்க வெங்காயம் தக்காளி கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா குழம்பு கம்மியான தேங்காயும் கம்மி பண்ணிக்கணும். தேங்காயும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தேங்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட நம்ம பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போடுங்க, இல்லாட்டி டேபிள் ஸ்பூன் எங்கிட்டருந்து டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் சின்ன சைஸுங்களா நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த குழம்பு சேர்ந்து கொடுத்து வரும். நம்ம தக்காளி வெங்காயம் போடுறப்ப கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தெரியும், அது மாதிரி இல்லாமல் இருக்க தான் தேங்காயும் பொட்டுக்கலையும் நம்ம இந்த குழம்புக்கு போடுறோம். அவ்வளோதான், அது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் நான் உங்ககிட்ட. நல்லா ஆறணும், சூடாக போட்டுறாதீங்க, மிக்சி ஜார் வெளியில் வந்துடும். நல்லா ஆறி வரட்டும், நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மசாலா நான் அரைச்சிட்டேன், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. மசாலா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சிட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். நான் இது சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். நான் பெரிய ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடைசியாக கார்னிசிங்க்கு கொத்தமல்லி இலை. இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன், ஆயில் சூடாகுது, ஆயில் சூடாகுது. நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் போட்டு போட்டுருவோம், கருவேப்பிலையும் போட்டுருவோம். 2 நிமிஷம் ஆனியன் வதங்கட்டும். நம்ம இப்போ வந்து எல்லாமே மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே குழம்புக்கு தேவையான எல்லாம் நம்ம அந்த வெங்காயம் வணக்கும் போதே போட்டாச்சு. இப்போ ஆனியன் வதக்கின உடனே அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்த மசாலா எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம இதில் எதுவும் போட தேவையில்லை. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சிருக்கிற
மசாலா இதோட சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பொட்டுக்கல்ல தேங்காய்லாம் போட்டிருக்குறோம், அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படி கலந்து விடுங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இதை நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் இதை 2 செகண்ட் அப்படியே வதங்குச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணியை இதோட சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது நம்ம திக்கு ஆகும், தண்ணியாட்ட வச்சோம்னா தான் கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா திக்காயிரும். இதுக்கு இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா சாம்பார் மிளகாய் அப்படி போடக்கூடாது. வர மிளகாய் தூள் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா காரம் வந்து கொதிக்கிறப்ப அதோட பச்சவாசமும் போயிடும். சாம்பார் மிளகாடி போட்டால் போகாது பச்சவாசம். இப்போ பாருங்க, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு மசாலாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஹையிலேயே வச்சுருந்தேன் அடுப்பை. இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும், கொதித்து பொங்கி வர ஆரம்பிக்கும் குழம்பு. அப்போ நம்ம வந்து மீடியமுக்கு அடுப்பை கம்மி பண்ணிட்டோம்னா அப்படியே மெதுவாக ஹையில் வச்சிங்கன்னா குழம்பு வந்து திக்னஸை கொடுத்துரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே கொதித்து அதோடய பச்சை வாசங்கள்லாம் நம்ம வணக்கி போட்டிருந்தா கூட கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும். இந்த சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை சிம் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே கொதிக்கிட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கொதிக்கிறப்ப கம்மி பண்ணுங்கள். கொதிக்காததுக்கு முன்னாடி சிம்மில் வைக்க வேண்டாம். கொதிக்க ஆரம்பித்த உடனேயும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு முடியுங்க. அப்படியே மெதுவாக கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். கொதிச்சு முடித்தோடனே எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வரும்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷமாக சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி பொதிச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது இந்த மாதிரி நடுவில் வரப்போ. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் குழம்போட எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வருது. இப்படி வரும்போது குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு குழம்பு கொதிக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் குழம்பு கரெக்டாக கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ குழம்பு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது 6 நாளும் கொஞ்சம் குழம்பு திக்காகும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் குழம்பு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி இருக்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த கொங்கு நாட்டு ஸ்டைலில் நிறையா பேர் தக்காளி குழம்பு பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைல் தக்காளி குழம்பு. இது திறந்தனே கமகமன் வாசடிக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்குது. நம்ம பட்டை கிராம்பு கசகசா சோம்பு எல்லாமே போட்டுக்கணும், நல்லா வாசமாக இருக்குது குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசையெல்லாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் இதே டைப் குழம்பு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அடிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து போட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் அப்போ நான் என்ன வீடியோ போட்டாலும் பார்க்கலாம். இப்போ தக்காளி குழம்பு ரெடி. சுட சுட இட்லியோட பரிமாறி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். சுட சுட இட்லி குழம்பே இப்படி சாப்பிடும். இந்த இட்லிக்கு இந்த குழம்ப நம்ம காரம் அளவா போட்டிருக்கோம், அதனால குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டாலும் இந்த குழம்பு சாப்பிட டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் தர்ற மாதிரி மேல நெய் ஊற்றிருக்கேன். இந்த இட்லி சாப்பிட்டு பாருங்க, சும்மா தேவாமிரதமா இருக்கும். இந்த மாதிரி பெரட்டி எடுத்து இந்த குழம்புல இந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நெய் ஊற்றி இந்த குழம்பு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.